வணக்கம் நேர்களே இன்றைய வேளாண் நேரம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய பெருமக்களாக உங்களுக்கே தெரியும் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் விவசாய பெருமக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு வல்லுநர்களை கொண்டு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் உங்களுக்காக வழங்கி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்புக்கு ஏற்ற மண் மற்றும் உர மேலாண்மை இவை குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எல் சித்ரா அவர்கள் அவரை சந்திக்க போறோம் கரும்பு விவசாயிகள் விளைவித்திருக்கிறவங்க இல்ல இனிமே விளைவிக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள விவசாய பெருமக்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெடி ஆயிடுங்க நாம அவங்கள சந்திக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் எனது பெயர் முனைவர் எல் சித்ரா பேராசிரியர் மற்றும் தலைவர் கரும்பு ஆராய்ச்சி நிலையம் சிறுகமணி திருச்சியிலிருந்து வந்திருக்கேன் பொதிகை டிவியின் வேலை உழவரின் வேளாண் நேரம் மூலமாக தமிழக விவசாயிகளை வந்து சந்திக்குவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சியிலேருந்து எங்கள் விவசாயிகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மேடம் நம்ம வந்து கரும்பு பற்றி என்னைக்கு பேச போகிறோம் மண் மற்றும் உர மேலாண்மை குறித்து நம்மளுடைய நேயர்கள் வாரம் தோறும் கேள்விகள் கேட்டாலும் கூட சில புதிய நேயர்களை காத்துட்ருப்பாங்க என்னடா ஃபோன் நம்பர் இன்னும் அறிவிக்கலையே அப்படின்னு நம்ம ஃபோன் நம்பரை ஒரு தடவை சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம் ஓகே நேர்களே உங்களுக்காக ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க புது நேயர்கள் பழைய நேயர்கள் யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தால் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஒன்பது நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று எட்டு ஒன்று இரண்டு நான்கு 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 ஆறு ஆறு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று இரண்டு நான்கு 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 ஆறு ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நேயர்கள் சந்தேகங்களை கேட்கலாம் ரெடி மேடம் முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு தான் ஏன்னா இப்போ பொங்கல் வேற போச்சு கரும்பு பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது முதல்ல இந்த கரும்பு விளைவிப்பதற்கான மண் வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதற்கேற்ற மண் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதை பற்றி வகைகளை பற்றி சொல்லுங்க அதுக்கப்புறம் அது உள்ள உர மேலாண்மை பற்றி நம்ம பிறகு பேசுவோம் கரும்பு விவசாயம் பண்ணுவதற்கு வந்து அனைத்து வகையான மண் வகைகளுமே பொருந்தோம் பட் இருந்தாலும் சிறந்த மண் அது வளர்ச்சி பாதிக்காமல் மகசூல் பாதிக்காமல் இருக்கணும்னு பார்த்தோம்னா நல்ல வடிகால் வசதி உள்ள நிலங்கள் தேவை ஸோ அந்த வடிகால் வசதி நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் அடுத்ததாக ஏற்ற மண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளமான மண்ணில் வந்து எல்லா சத்துக்களும் வந்து கரும்புக்கு எந்த தடையமும் இல்லாமல் கிடைக்கும் இந்த வளமற்ற மண் அதாவது பிரச்சனைக்குரிய மண் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அமில நிலங்கள் உவர் நிலமெல்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரியான மண் வகைகளில் வந்து கரும்பு சாகுபடி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூல் கிடைக்காது ஸோ நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கணும்னா அந்த மண்ணானது வடிகால் வசதியோடு நடுநிலைமையான காரா நிலத்தன்மையோடு இருந்தது அப்படின்னா அந்த மண் வந்து வளமான மண்ணாக இருக்கும் இருக்கும் ஆனால் பிரச்சனைக்குரிய மண் அப்படிங்கிறாங்க இப்போ எல்லாமே மண்ணில் தான் விளைது இதில் கரும்பு விளைவிக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்குரிய மண் இது நல்லா இல்லாத மண் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது விவசாய பெருமக்களுக்கு அதுக்கு எப்படி தெரியும் அது வந்து நம்ம மண் பரிசோதனை செய்யணும் விவசாயிகளுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து விவசாயம் வந்து நம்ம மூதாதையர் காலத்தில் முதல் கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் யாருமே வந்து இந்த மண் பரிசோதனை பண்ணி எனக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி அதிக அளவில் நான் பார்க்கல கேள்விப்படல பட் இருந்தாலும் அந்த மண் பரிசோதனைக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் எல்லாம் செலவு இல்லை சரி சோ அவங்க அருகில் உள்ள வேளாண்மை துறையோ இல்ல வேளாண் அறிவியல் நிலையங்கள் பல்கலைக்கழகத்தின் கீழ் வர்றது அங்க வந்து இவங்க அந்த மண் பரிசோதனை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா மண் பரிசோதனை செஞ்சு ஆய்வுகள் மூலம் கொடுப்பாங்க சோ அதன் வழியாக தான் வந்து அவங்களுடைய மண் வந்து பிரச்சனைக்குரிய மண்ணா இல்லையா என்றது தெரிய வரும் இப்ப நம்ம வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம போய் மெடிக்கல் போய் மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை தெரியாது சோ நம்ம டாக்டர்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் சில வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளுவார் அதன்படி தான் வந்து அந்த மருத்துவ அறிக்கைப்படி தான் நம்ம உடல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும் அது மாதிரி அவரவர் அவருடைய உள்ள மண்ணை வந்து அந்த அறிவியல் நிலையங்கள்ல ஆராய்ச்சி நிலங்களில் கொடுத்து பார்த்தாங்க அப்படின்னா தான் எந்த வகையான பிரச்சனை இருக்கிறதுன்றும் தெரிய வரும் நம்ம நெல் விவசாயிகள் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க எல் எந்த ஒரு விதைகள் நெல் விதைச்சாலும் கூட பூமியில நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கரும்புக்கும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் நம்ம நெல் இது கரும்பு நம்ம விதைக்கணும் அப்படின்னு ஒரு அனைத்து வகை பயிர்களுக்கும் வந்து கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று ஏன்னா அந்த மண் வந்து என்ன தன்மையிலேயே இருக்கு அப்படின்றது தெரியாம நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா ஆழம் தெரியாம காலை விழக்கூடாதுன்னு ஒரு விவசாயம் பண்றதுக்கு முன்னால நம்ம மண்ணு வந்து பிரச்சையான மண்ணா இல்ல நல்ல மண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பயிரிடுவது நல்லது ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்குள்ள ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேசுவோம் மேடம் ஹலோ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்

ஸோ அந்த நேரம் வந்து அதனுடைய முளைப்பு திறன் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மண்ணினுடைய அந்த கடினத்தன்மையை போக்கி அதுக்கு வந்து தகுந்த அளவு நம்ம கரிமச்சத்தை கொடுக்கணும் அது எப்படி நம்ம கரிமச்சத்தை கூட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை எருக்கல் அதை வந்து நம்ம ஒரு ஐம்பது டன்னு ஒரு ஏக்கருக்கு நம்ம கொடுக்கலாம் அது இயற்கை எருக்கல் கிடைக்காத பட்சத்தில் பசுந்தால் உர பயிர்களை பயிரிட்டு அதை மடக்கி உழுதோம் அப்படின்னா நம்மளுக்கு மண்ணினுடைய அந்த கெட்டித்தன்மை போய் தன்மை இருக்கும் அதற்கு பிறகு செம்மண் நிலங்களில் கரும்பு பயிரிடலாம்

பயப்பட வேண்டியதுல அடுத்த ஒரு மாற்று முறை உங்களுக்கு இருக்கு அதுக்கு தான் வந்து இந்த பத்துல இருந்து பன்னெண்டு கிலோ வந்து எந்த இயற்கை பசுந்தால் உர பயிர்களாக இருந்தாலும் அதை மணல்ல கலந்து தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பூக்குற தருவாயில அதை மடக்கி உழுதுட்டு நீங்க அதுக்கப்புறம் கரும்பு பயிரை நடவு செய்யலாம் முக்கியமா வந்து ஒரு வருட பயிர் நம்மளுக்கு இது அதனால மண்ணுல வந்து கரிமச்சத்து அதிகமா இருந்தாதான் நம்ம கொடுக்கக்கூடிய செயற்கை உரங்களை வந்து பயிர்கள் நல்ல முறையில எடுத்துக்கும் இது கட்டிச்ச மண் சரி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா நன்றி மேடம் இப்ப இவரு சொன்னது வந்து செம்மண் நிலத்துல பயிரிடலாமு கேட்டாரு இப்ப ஒவ்வொரு நிலத்தில் கூட சில பேர் பயிர் வைக்கிறாங்க ஒவ்வொரு நிலத்தில் பயிர் விளையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அந்த கரும்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிலத்தில் வந்து மற்ற பயிர்களை காட்டிலும் கரும்பு வந்து நல்லா தாங்கி வளரக்கூடிய பயிர் பயிர்தான் பட் இருந்தாலும் நம்ம நல்ல வளமான மண்ணுல எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் மகசூலும் இருக்காது கிடைக்காது சோ அதுக்காக நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலையின் மூலமாகவோ இல்ல கடல் நீர் வந்து உட்புகுதல்னாலேயோ முக்கியமான முக்கால்வாசி விளைநிலங்கள் வந்து ஒரு நிலமாக மாறிட்டு இருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வகையில் நம்ம மகசூல் இழப்பையும் கொடுக்கக்கூடாது பயிர் வளர்ச்சியும் விட்டு கொடுக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணலான்னா நிலத்தை வந்து உழுது வச்சிடணும் எப்போல்லாம் மழைநீர் கிடைக்குதோ அந்த நேரங்களில் தண்ணீர் மழைநீரை தேக்கி வச்சு அந்த அதிக உள்ள உப்புகளை வடிச்சு எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து தண்ணி வருது வாய்க்காலில் ஆற்று பாசனம் இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் சிறு சிறு பாத்திகளாக பறித்து அந்த தண்ணீரை வந்து கட்டி இப்போ அதை வந்து வெளியேற்றணும் உப்புக்களை வெளியேற்றணும் நம்மளுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு நல்ல தண்ணீர் கிடைக்கிறதோ அதை ஏற்றணும் ஸோ இப்போ எங்களுக்கு மழை நீர் கிடைக்கல வாய்க்காலில் ஆற்றுல பாசனத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்ற விவசாயிகள் என்ன பண்ணலான்னா நான் முன்னால் சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டன்னு தொழு உரத்தை போட்டு மடக்கி உழுது அதுக்கப்புறம் மண்ணை வந்து அதனுடைய உப்பின் தன்மையை சரி செய்யலாம் எங்களுக்கு தொழு உரமும் கிடைக்கல இன்றைக்கி வந்து ஆடு மாடுகளை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் இல்லை எல்லாம் வயசானவங்களாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பசுந்தலை உரங்கள் இருக்கு பசுந்தால் உர பயிர்கள் இருக்கு அந்த விதைகளை வாங்கி அவங்க நடவுக்கு முன்னால போட்டு பண்ணினாங்க அப்படின்னா அந்த மடைக்கு உழுகுறப்ப என்ன பண்ணும் பசுந்தால் உர பயிர்கள் மக்கும் பொழுது அமிலத்தன்மையை கொடுக்கும் இப்ப நம்மளுடைய நிலம் ஒவ்வொரு தன்மையா இருக்குது இந்த அமிலமும் உப்பும் சேர்ந்தது அப்படின்னா நடுநிலை ஆயிடும் அதுக்கு பிறகு நம்ம கரும்பு பயிர் பயிரிடலாம் இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது இப்ப ஒவ்வொரு நிலத்தில் பயிர் வைக்கிறோம் வச்சுக்கோங்க கரும்பு அதனுடைய ருசி அப்படிங்கிறது தன்மையா தான் இருக்குமா இல்ல நல்லா இருக்குமா நல்ல கேள்வி கேட்டீங்க என்னன்னா நம்ம சொல்லிட்டோம் பயிர் வந்து உப்ப தாங்கி வளரும் எல்லா பயிர்களுமே உப்ப எடுக்கும் பட் இதை பொறுத்தவரையிலயும் நம்ம சுவை வந்து முக்கியமான ஒண்ணு நல்ல மண் அதாவது வளமான மண்ணில் வளையக்கூடிய அந்த கரும்பினுடைய ஜூஸ்ல வந்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் அளவு வந்து உப்புக்கள் இருக்கும் இதே வந்து நம்ம ஊர் நிலத்தில் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய உப்பின் அளவு நாலாயிரம் முதல் நாலாயிரத்தி ஐநூறு மில்லியன் அளவு வந்து உப்பு இருக்கும் அப்போ இந்த அளவு உப்பு பயிர் எடுத்துரும் பயிர் எடுத்தாலும் கூட நம்மளுக்கு வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஜூஸ் எடுத்து சர்க்கரை தயாரிக்கும் பொழுது அந்த படிகங்கள் சர்க்கரை கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த படிக அளவுக்கு வராது இந்த உப்பு வந்து என்ன பண்ணுன்னா அதை வந்து படிகங்களை ஆக்க விடாம கூழ்மமான நிலையிலேயே இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பயிரிடறதுக்கு முன்னால உப்பின் அளவை ஒன்னும் எருக்கல் போட்டோ இல்ல பசுந்தலை உரங்கள் போட்டோ நல்ல நீரை வந்து கொடுத்தோ வடிச்சு எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு அப்படின்னாலே சுவைதான் அது வந்து சர்க்கரை சிலது சிலது வந்து வெள்ளம் பாகு அப்படின்லாம் தயார் பண்றோம் ஆனா அந்த பொங்கலுக்கு கரும்பு அப்படின்னா தான் பிள்ளைங்களுக்கே கரும்புனா என்னன்னு தெரியுது இல்லீங்களா இப்ப அந்த பொங்கல் கரும்பு அப்படிங்கிறது எல்லா நிலத்திலயும் விளையுங்களா இல்ல அதுக்குன்னு ஒரு பருவநிலை உண்டுங்களா எல்லா நிலத்திலையும் வளரும் பட் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ குழந்தைகள் எடுத்துக்கிறோம் இப்போ கிராமத்தில் இருக்கிற குழந்தைக்கு அதனுடைய குணாதிசயங்கள் வளர்ப்பு முறைகள் வேற மாதிரி இருக்கும் சிட்டியில் உள்ள குழந்தைகள் உணவு முறைகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த பொங்கல் கரும்பு இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப ஒரு நேர்த்தியா விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பயிர் இது இதுக்கு வந்து கரிமச்சத்து கார்பன் சொல்லுவாங்க ஆர்கானிக் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த கரிமச்சத்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய குவாலிட்டி இருக்கும் அதாவது இனிப்பு தன்மை இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி செம்மண்ணிலையோ இல்ல ஓர் மண்ணிலையோ இல்ல கலர் மண்ணுலையோ வந்து செங்கரும்பு போட முடியாது நீங்க முதலாவதாக உங்களுடைய மண்ணில் உள்ள கரிமச்சத்தின் அளவு வந்து அதிக அளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் இது ரொம்ப மென்மையான கரும்பு நம்ம அரவைக்கு கொடுக்குற மில்லு கரும்பு மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை காடா இருக்காது காடா இருக்காது ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது இந்த வெத்தலை கொடிக்கால்கள்லாம் பார்ப்பாங்க அதில் வந்து இயற்கை உரங்களை தவிர செயற்கை உரங்களே கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நேர்த்தி முறைகளை வந்து நம்ம அந்த பொங்கல் கரும்புன்னு சொல்லக்கூடிய செங்கரும்புக்கு நம்ம கொடுத்து கொண்டுட்டு வரணும் அப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் நம்ம அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால நேர ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னு பாத்துருவோம் ஹலோ வணக்கம் சார் ஹலோ

நீங்க கேக்கலாம் நீங்க தொடர்ந்து பேசலாம் எங்களுக்கு கேக்குது தொழில்நுட்ப முறையில எதனா வெட்டுக்குழி இருக்குங்களா அது தயாரிச்சு வெட்டுக்குழி தொழில்நுட்ப முறை கேக்குறாரு தொழில்நுட்ப முறை அப்படின்னு இல்லைங்க ஐயா இதுக்கான இயந்திர முறையின் அறுவடை இருக்கு இல்லைங்களா அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வெட்டுக்கூலியினுடைய அந்த தாக்கத்துல இருந்து விடுபடலாம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து நடவு செய்யறப்பவே வந்து அகலச்சால் அந்த அடி முறையில வந்து நடவு செய்யணும் ஏன்னா ஐந்தடி அடி முறையில நீங்க பண்ணுனீங்கன்னா தான் இன்றைய காலகட்டத்தில் ஆள் இல்லாத பொழுது இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நம்ம அறுவடை செய்ய முடியும் மூணடி பார்லாம் போனீங்கன்னா அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த ஆள் பற்றாக்குறையை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இயந்திர முறையில அறுவடை செய்யணுன்றப்ப அந்த இடைவெளியை வந்து ஐந்து அடிக்கு நீங்க மாத்தி விவசாயம் பண்றது நல்லதுங்க நல்லதுமா அதனாலே நாங்க கரும்பு நடு பயிரை விட்டுட்டோம் இந்த வெட்டுக்கோழி கொடுக்க முடியாது எங்களால இல்ல இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு நீங்க அதையெல்லாம் பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேளாண் நிகழ்ச்சியில வச்சு உங்களுக்கு எல்லாம் உள்ள சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக பொதிகை டிவி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக எதுக்கும் மனம் தளரக்கூடாது அந்த தொழிலை விட்டுட்டு போயிடக்கூடாது அதுக்கான தொழில்நுட்பங்களை நீங்க பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கணும் உங்களை அருகாமையில் உள்ள இது கரும்பு ஆலை இருக்கு இல்லைங்களா உங்க கரும்பு உங்க ஊருக்கு பக்கத்துல எந்த கரும்பு ஆலை வருதுங்க ஐயா ஆமா நாட்டம்பள்ளி கரும்பாலயம்

இப்போது உவர் நிலம் சொன்னீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேர் ஒருத்தர் செம்மனை பற்றி கேட்டார் ஆனால் களிமண்ணில் கூட விளைவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அந்த கரும்புகள் எந்த ரகத்தில் வளரும்னு நினைக்கிறீங்க களிமண் பாங்கான நிலங்களில் கரும்பு வளரும் வளரும்னா அதுக்கு முக்கியமான நம்ம வந்து களிமண் வந்து ஒரு இறுக்கமான மண் பிடிப்புத்தன்மை உள்ளது ஸோ அதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நீரோ இல்லை உரமோ வந்து பயிர்களுக்கு பரவி கிடைக்காது ஸோ இப்போ பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து களிமண்ணில் விவசாயம் கரும்பு சாகுபடி செய்யணும்னு நினச்சாங்கன்னா காய்ந்த நிலங்களாக இருந்தால் அதை என்ன பண்ணலைன்னா புழுதி உழவு செஞ்சு மண்ணுடைய புலபழப்பு தன்மையை வச்சுக்கணும் நடவுக்கு முன்னால் இல்லை நாங்கள் வந்து நெல் அறுவடை செய்த பிறகு அந்த க ஈரப்பதம் உள்ள நிலத்தில் வந்து நாங்கள் கரும்பு சாகுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வயல் ஓரங்களில் குறுக்காகவும் என்ன பண்ணணுன்னா வடிகால் வசதியை அவங்க முதல்ல ஏற்படுத்தணும் ஏன்னா அந்த தண்ணியை வந்து அவங்க வெளியேற்றணும் அப்போ தான் பண்ண முடியும் ஸோ அந்த வடிகால் வசதி வந்து ஆறு மீட்டர் இடைவெளியில் ஆறு மீட்டர் இடைவெளியில் நாற்பது சென்டிமீட்டர் ஆழம் முப்பது சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த வடிகால் வாய்க்கால்களை எடுத்துட்டாங்கன்னா இந்த பள்ளங்களில் தண்ணி உள்ளது இறங்கிடும் அதுக்கு அடுத்ததாக அவங்க நடவு சால் அண்டு நடவு மேடை என்ன பண்ண போனால் எண்பது சென்டிமீட்டர் அலுவத்தில் வச்சிடணும் அமைக்கணும் எண்பது சென்டிமீட்டர் அமைத்த பிறகு நாலுலேருந்து ஐந்து இல்ல ஒரு வாரங்கள் அந்த நடவு சால் மேட்டு பாத்திகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொத்தி கிளறி விடணும் ஏன்னா இது அதிக தன்மை இருப்பு இருக்கிறதுனால நீர்பிடிப்பு தன்மை இருக்கிறதுனால கரணைகளை வச்சோம்னா அழுகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு வாரம் முதல்ல அந்த பாத்திகளை வந்து கொத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியினுடைய தாக்கத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா களிமண் பாங்கான நிலங்களை தாராளமாக பண்ணலாம் இப்போ நீர் பாய்ச்சுதல் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாமா செடிக்கு அது வந்து மண்ணினுடைய தன்மைக்கு பொறுத்தவாறு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணல் சாரி நிலங்கள் இருக்கு களிமண் பாங்கான நிலங்கள் இருக்கு இப்போ மணல் சாரி நிலங்களில் ஒரு ஏழு மாதங்கள் வரையிலேயும் வந்து நம்ம ஒரு எட்டு நாளைக்கு ஒருக்க தண்ணீர் கொடுக்கலாம் இதே களிமண் பாங்கான நிலங்களாக இருந்தால் பத்து நாள் ஏன் வந்து இதுக்கு குறைவாகவும் அதுக்கு அதிகமாகவும் இருக்குன்னா மணல் பாங்கான தண்ணி ஒரு உதாரணம் சொல்றேன்னு ஒரு கிண்ணத்துல அரிசி எடுத்துக்கிறோம் தண்ணியை ஊத்துனீங்கன்னா என்னவாகும் நேரா போய் இறங்கும் பரவாது அதே மாதிரி மணல் சாரி இடங்கள்ல தண்ணீர் விட்டீங்க அப்படின்னா பயிர்களுடைய வேர்களுக்கு கிடைக்காது நேரா போயிடும் அதனாலதான் இதுக்கு குறுகிய காலம் எட்டு நாள் இப்ப இதே களிமண் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கொழுக்கட்ட மாவு பதத்துல வச்சுக்கோங்களேன் அந்த மாவை வந்து ஒரு கிணத்துல தண்ணி நிரப்பிட்டு தண்ணி விட்டீங்கன்னா இறங்குமா மேலேயே நிக்கும் அதே மாதிரிதான் களிமண் அதுக்கு என்ன பண்றோம் நம்ம தண்ணி வந்து விரயமாகாது சோ அதனால வந்து அதுக்கு இன்னும் நாட்களை கூட்டி கொடுக்குறோம் தண்ணி ஊடுறும் தன்மை வந்து அதுக்கு குறைவு அதனால அதுக்கு நாட்கள் நம்ம ஓகே நல்லா மேடம் சொன்னீங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு களிமண்ணை பற்றி பேசும்போது மணற்பாங்கான இடத்துலயும் கரும்பு விளைவிக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அது நெல் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது நெல்லா இருந்தாலும் சரி கரும்பாக இருந்தாலும் சரி உள்ள வேருக்கு வரைக்கும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பேசிடுவோம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் வணக்கம் மேடம் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பரமசன் போய்றேன் மேடம் ஆ சரி உங்க கேள்வி சார் என் கேள்வி வந்து சக்கரை ஆடைக்கு வந்து கரும்பு போடணும் அதில் வந்து உரம் மேலாண்மை வந்து எப்படி பண்ணணும் எத்தனை முறை வைக்கணும் அடி உரம் போடணுமா என்ன அப்படிங்கறத அதை வந்து பட்டியலிட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து பச்சு முதல் தரம் அடி உரம் எவ்வளவு இரண்டாம் முறை உரம் எவ்வளவு மூன்றாம் முறை உரம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் பட்டியலிட்டு நீங்களே வந்து பட்டியலிட்டு கேள்வி பொறுமையா தான் மேடம் பதில் பதில் சொல்லணும் ஒவ்வொரு கேள்விக்கா சொல்லலாம் பொறுமையா கேளுங்க சரிங்களா இவர் வந்து சர்க்கரை ஆலைக்காக கரும்பு நடவு செஞ்சிருக்கிறாரு உர மேலாண்மை குறித்து கேட்கிறாரு முதல் படி இரண்டாம் படி மூன்றாம் படி என்று எப்படி செய்யலாம் உர மேலாண்மை சொல்லுங்க உர மேலாண்மை வந்து நீங்க முதல்ல நான் ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே விவசாயிகள் அனைவருக்கும் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வச்சேன் மண் பரிசோதனை பண்ணணும்னு சொல்லியாச்சு மண் பரிசோதனை பண்ணி அதன் பிறகு நம்ம உரம் கொடுக்கறது நல்லது அதுலேயே வந்து அவங்க எவ்வளவு மண்ணினுடைய இருக்கையில் எவ்வளோ தலைமணி சாம்பல் சத்து இருக்குது அது போக நம்ம உரமாக எவ்வளோ கொடுக்குறன்றதை கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி மண் பரிசோதனை பண்ண முடியாம வாய்ப்புகள் இல்லாத விவசாயிகளுக்கு வந்து பொதுவான உரப்பரிந்துரைன்னு சொல்லி சொல்கிறோம் சரி அது வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது கிலோ யூரியா நாடு தலைச்சத்து யூரியா அடுத்தது வந்து இரநூத்தி இருபது கிலோ வந்து சாம்பல் சத்து சூப்பர் ஃபாஸ்ட் கொடுக்குறோம் நூற்றி முப்பது கிலோ வந்து பொட்டாசாக கொடுக்குறோம் நம்ம இந்த சாம்பல் சத்தை வந்து முழுவதுமாக நம்ம தலை மணிச்சத்தை வந்து முழுவதுமாக அடி உரமாக கடைசி பொழுது போட்டணும் இந்த இரநூத்தி இருபது கிலோ சூப்பர் இருக்குது இல்லைங்களா அதை கடைசி உரமாக போட்டணும் அடுத்ததாக இந்த தலைச்சத்து இரநூத்தி அறுபது கிலோ சொன்னேன் இல்லைங்களா இதை நான்காக பிரிச்சிடணும் நான்காக பிரிக்கணும் அதே மாதிரி நூற்றி முப்பது கிலோ கொடுக்கக்கூடிய பொட்டாசையும் மூன்றாக பிரிச்சு முப்பது அறுபது தொண்ணூறு இந்த இடைவெளியில அவங்க கொடுக்கணும் அதாவது நடவு நட்டது முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் தொண்ணூறாவது நாள்ல இந்த உரங்களை கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாவது நிலைன்னு சொன்னாரே அது எந்த நிலை மூன்றாவது இந்த பிரிச்சு குடுக்கிறதுதான் பிரிச்சு குடுக்கறதுதான் நம்ம இப்போ இது வந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய முறைப்படி இந்த கரும்பு விவசாயம் பண்றதுனால இடைவெளி அதிகம் அவங்க விடுறதில்லை மூணடி ரெண்டரை அடி அப்படி எல்லாம் விட்டு விவசாயம் பண்றதுனால ஒரு தொண்ணூறு நாளைகளுக்கு பிறகு உள்ளவே கிட்ட 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 ஆயிடுது இலைகள் நெருக்கி வந்து விவசாயிகள் உள்ள போய் உரம் வைப்பதற்கான ஒரு நல்ல உகந்த சூழ்நிலை இல்லை அதுக்காக தான் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இடைவெளி அதிகரிச்சிருங்க இடைவெளி அதிகரிச்சிங்க அப்படின்னா அதுல நம்ம இந்த மாதிரி உரம் கொடுக்கறதுக்கு பதிலாக சொட்டு நீர் மூலமாக நம்ம உரம் கொடுக்கலாம் அது எப்படின்னா ஒன்பது மாதம் வரையிலும் நம்ம கொடுக்கலாம் இப்போ இது ஒருவருட பயிர் அப்படின்றதுனால ஒன்பது மாதங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பயிரின் ஏற்ப நம்ம உரத்தை கொடுக்குறோம் அதனுடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும் நம்ம தொண்ணூறு நாள்லேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஏழு மாதங்கள் வந்து பயிருக்கு எந்த ஒரு சத்துக்குமே கிடைக்காம போயிடும் ஸோ ஐயாவுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா நீங்கள் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையெல்லாம் கேட்டீங்க பட் இன்றைக்கி வந்து வேளாண்மை மைக்ரோ இரிகேஷனுக்காக வந்து ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பு வழியாக ஒன்பது மாதம் ஏழு மாதம் வரையிலையும் நீங்கள் உங்களுடைய உரத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நேயர் கேட்ட உடனே சந்தோஷம் ஆகிட்டு இருப்பார் அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேடம் நம்ம மணல் இடத்தில் விளையும் கரும்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி சொல்லுங்களேன் மணல் பாங்கான பொம்மை தான் களிமண்ணை பற்றி பேசணும் செம்மண் பற்றி பேசணும் இந்த மணல் சாரியான இடங்களில் எப்படின்னா மண் வந்து ரொம்ப புலவளப்பு தன்மையாக இருக்கும் ஸோ அந்த இடங்களில் வந்து நம்ம பயிரிட்டாலும் பயிர்கள் வந்து வேர் வந்து பிடிப்புத்தன்மை இருக்காது நம்ம கொடுக்கக்கூடிய உரம் பாசன நீரானது வந்து பிடிப்பு தன்மை இல்லாம போயிடும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் சாரி நிலங்களை விவசாயம் பண்ண போறோம் கரும்பாக இருந்தாலும் சரி மற்ற பயிர்கள் இருந்தாலும் பொதுவா இப்ப கரும்புக்குன்னு சொல்றப்ப என்ன பண்ணா குளத்து வண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளத்து வண்டல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம நிலத்துல போட்டு அதை வந்து கடைசி உழவும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நீர் பிடிப்பு தன்மை நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து பிடிச்சுக்க கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இல்ல எங்களுக்கு வண்டல் மண் அதிகமாக கிடைக்கல அப்படின்னு சொல்ற விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே தான் சர்வலோக மண்ணாக இருந்தாலும் சரி பிரச்சனைக்குரிய மண்ணாக இருந்தாலும் ஐம்பது டன் தொழு உரம் வந்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அல்லது ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு டன் வந்து பசுந்தலை உரங்களை வந்து நம்ம கொடுத்து மண்ணில் கடைசி உழவும் போது செஞ்சோம் அப்படின்னா அந்த மணல் சாரி நிலங்கள்ல வந்து மண்ணினுடைய கட்டமைப்பு அதாவது அந்த பெருந்துளைகள் சிறுந்துளைகள் எல்லாம் ஓரளவுக்கு மூடப்பட்டு மண்ணினுடைய பிடிப்பு தன்மை நீர் தேக்கிக் கொள்ளும் தன்மை வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப களிமண்ல வந்து வடிகால் வசதின்னு சொன்னோம் இப்ப மணற்பாங்கன பண்ணில வந்து பாசன வாய்க்கால்கள் அமைக்கணும் பத்து மீட்டருக்கு ஒருக்க ஒரு பாசன வாய்க்கால்கள் வச்சு எண்பது சென்டிமீட்டர் நடவு சால் நடவு மேடைகள் அமைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்யலாம் அப்ப மணற்பாங்கான இடங்கள்லயும் ஒரு பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நிறைய மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தாராளமா பண்ணலாம் இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க இந்த வேர்கள்ல தண்ணீர் பாய்ச்சறது அப்படிங்கிறது அது எல்லா இடத்துக்கும் பரவும் அப்படின்னு இந்த கரும்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கூட நம்ம கரும்பு வச்சோம்னா அது மேல மேல இருந்து துளி துளியா வந்துட்டே இருக்கும் இந்த கரும்பினுடைய வேர் பிடிப்பு அப்படிங்கிறது பூமி கடையில எவ்வளவு தூரம் இருக்குது இது எந்த அளவுக்கு பரவலா இருக்கு எத்தனை நாளைக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த கரும்பினுடைய வேர் தன்மையை பாத்தீங்க அப்படின்னா மண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும் மாறும் இதே வந்து கொஞ்சம் மண் புலபெழப்பு தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்கள் இருந்து அதிகமாக கீழே இறங்கும் ஏன்னா அது வந்து கீழே ஊடுருவி போறது எந்த ஒரு தடைகளும் இருக்காது ஸோ ஒரு மீட்டர்லேருந்து ஐந்து மீட்டர் வரையிலையும் வந்து நம்மளுக்கு வேர்கள் போகுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் நிலத்தை வந்து நல்லா பண்படுத்தி ஆழம் உழுகணும்பாங்க கரும்புக்கு ஆழம் உழுகிறப்ப ஆகும்னா மண்ணுடைய புலவெளப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ வேர்னுடைய இறக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால காத்துலையோ இல்ல மழையினாலயோ இல்ல தண்ணி தேங்கி நிற்கிறப்போ சாய்வதற்கு வாய்ப்புகள் வேர் வேர்பிடிப்பு தன்மை நல்லா இருக்கும் இப்ப நடவு செய்யும் போதே நம்ம ஆழமா நடணும் நடனம் மேலோட்டமா நட்டா அது சாஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அதனால ஆழ நடனும் ஒரு பிப்டின் சென்டிமீட்டர்ல நட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா இரண்டாவது மாதங்களையும் மூன்றாவது மணி மண் அணைக்கணும்

அதுக்கு எப்படி நம்ம நீரை பயன்படுத்தலாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் மூணு கரும்பு ஆராய்ச்சி நிலையங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த வறட்சி வெள்ளம் அதிகமா வந்துருச்சுனால சிறுகமணியில இருந்து மூன்று எட்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு விவசாயிகள் மத்தியில் இருக்கக்கூடியது வந்து சிறுகமணி ஆறு ஏழு எட்டு மூன்று ரகங்கள் இந்த மூன்று ரகங்களுமே வந்து வறட்சியை தாங்கி வரும் அடுத்ததாக கடலூர் மாவட்டத்துல கரும்பு ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்கு அங்க இருந்து இரண்டு ரகங்கள் சிஓசி இருபத்தி ஐந்துன்னு சொல்லுவாங்க அடுத்து சிஓசி பதிமூணு முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ரகமும் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அடுத்ததாக ஒவ்வொரு வாங்கி த வளரக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து சிஓஜி சிக்ஸ் அப்படின்ற ஒரு ரகம் ஒவ்வொரு தனியாக பிரத்யேகமாக வெளியிடப்பட்ட ரகம் இந்த மாதிரி நான் ரகங்களை தேர்வு செய்தும் நம்ம பயிரிடலாம் இப்போ பாருங்க கரும்புலயே இத்தனை ரகங்கள் இருக்கு இது மக்களுக்கு தெரியணும் ஆனா இதுக்கு ஏத்தபடி மண் வகைகளையும் நம்ம தேர்வு செய்யணும் இல்லைங்களா அடுத்து நேர் வெயிட் பண்றாங்க பேசுறோம் மேடம் ஹலோ வணக்கம் சார் சார் லைன்ல இருக்கீங்க நீங்க பேசலாம் உங்க பேரு ஊரு சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம் வணக்கம் மேடம் ஹலோ வணக்கம் மேடம் அங்க தேனி மாவட்டத்துல இருந்து மகேஸ்வரிங்கிற விவசாயம் பேசுறேங்க சரிங்க தேனி மாவட்டத்துக்கு உகந்த கரும்பு ரகங்கள் நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா

கடலூர் மாவட்டத்தில் உள்ள கரும்பாராய்ச்சி நிலையத்திலிருந்து சிஓ இருபத்தி அஞ்சு சிஓ சி இருபத்தி அஞ்சு இந்த ரகங்கள் நம்ம வெளியிடலாம் மகேஸ்வரி மேடம் கேட்டீங்களா நன்றிங்க ஓகே பாருங்க தேனி மாவட்டத்துல இருந்து அவங்க பேசியிருக்கிறாங்க அந்த மண் வகைக்கு ஏற்றபடி ஒரு ரகம் நம்ம சொல்லியாச்சு இப்ப ரகம் அப்படிங்கிறதும் மண் ரகம் மண் வகைகள் அப்படிங்கிறதும் ரெண்டும் வேற வேறதான் இல்லைங்களா இதை பார்த்தாதான் மண் ரகம் தெரிஞ்சாதான் நம்ம கரும்பு ரகத்தையே நம்ம பயிரிட பண்ண முடியும் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் உரிய மனக்குறை என்னடா இது இவ்வளோ பயிர் வச்சோம் நோய் தாக்கமும் பூச்சி தாக்கமும் அதிகமா இருக்கே நம்ம மகசூல் பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறாங்க இந்த நோய் தாக்கம் அப்படிங்கிறது என்ன பூச்சி தாக்கம்ன்றது என்ன இந்த ரெண்டுமே கரும்பை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா நல்ல ஒரு கேள்வி விவசாயிகள் வந்து முக்கியமா வந்து இந்த பூச்சி நோய் தாக்குதலை வந்து ஆரம்பத்திலேயே கண்காணிக்கணும் ஆரம்பத்திலேயே கண்காணிச்சாங்க அப்படின்னா நம்ம ஒரு மகசூல் இழப்பை ஒரு அளவுக்கு தடுக்கலாம் முக்கியமாக நம்ம வந்து பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய நாளில் இழக்கக்கூடிய மகசூல் இழப்பு இருபது சதவீதம் வரையிலே இருக்குன்றாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு வருஷம் நம்ம பயிரிடக்கூடிய ஒரு பயிருக்கு வந்து ஆரம்பத்திலேயே இதனுடைய கண்காணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மகசூல் இழப்பை தவிர்க்கலாம் இப்போ கரும்பில் பார்த்திங்கன்னா முக்கியமான பூச்சி தொல்லை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இளங்குருத்து புழுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக இடைக்கணுப்புழு அடுத்து வந்து வெண்கம்பலை அசுவினின்னு சொல்லுவாங்க அடுத்து வேர்புழு இதனுடைய தாக்கம் தான் அதிகமாயிட்டு இருக்கு இது அனைத்துக்குமே வந்து விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும் அவர் பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்துல இருந்து அப்படியே போட்டுட்டு இருப்பாங்க ஒரு ஐம்பது வருஷமாக இருபது வருடமாக கரும்பையே பயிர் செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வந்து அது பழக்கப்பட்டுடும் அதை சாப்பிட்றதுக்கான சூழ்நிலை அங்க இருக்கும் ஸோ அப்ப என்ன பண்றோம்னா ஒரு ஐந்து வருடங்கள் கரும்பு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாற்று பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும் அடுத்ததாக அவங்க விதைக்கரணைகள் யூஸ் பண்ண போறாங்க பயன்படுத்த போறப்ப என்ன பண்ணணும்னா அந்த பூச்சி தாக்குதம் இல்லாத நல்ல தூய கரணைகளை வந்து அவங்க விதைக்காக பயன்படுத்தணும் அது போக அவங்க வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்காக பழகிக்கணும் எந்த ஒரு பூச்சி தொல்லையாக இருந்தாலும் சரி நோய் தொல்லையாக இருந்தாலும் நம்ம விதையின் மூலமாக தான் அதிகமாக பரவக்கூடியது ஸோ இப்போ விதை கரணைகளை அவங்க என்ன பண்ணணும் தகுந்த முறையில் அவங்க விதை நேர்த்தி செய்து பயன்படுத்தினாங்கன்னா நம்ம இந்த நோய் பூச்சி தாக்குதல் இருந்து இது பண்ணலாம் இப்போ பூ பூச்சியை பற்றி பேசி பேசினோம் அடுத்து நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கரணை அழுகல் நோயின்னு சொல்லுவாங்க அது இந்த நம்ம விதைக்க பயன்படுத்தக்கூடிய கரணைகளில் வருது அடுத்ததாக செவ்வல்கள் நோய் அப்படிம்பாங்க அது வந்து நம்ம விதைச்ச பிறகு வளர்ந்த பயிர்களில் வரக்கூடியது ஸோ இந்த விதைக்கரணைகள் வந்து மூலம் நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதனுடைய வளர்ப்பு திறவனே இருக்காது அந்த கரணை நோய் வந்தது அப்படின்னா நம்ம என்ன ஆகும்னா நீங்கள் விதைச்சதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரும் அந்த க எல்லாம் அழுகி போயிடும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த விதைக்கரணை நேர்த்தி செய்யணும் அதுக்கு தான் வந்து ஒரு கிலோ யூரியா ஐம்பது கிராம் கார்பன் டசிம் புஞ்சனக்கொல்லி அதுக்கு இரநூத்தி இரநூறு எம்எல் வந்து மேலத்தியான் நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த விதைக்கரைகளை பயன்படுத்தி விதை நடவு செய்தோம்னா அந்த விதைக்கரணை அழுகல் நோய் இருக்காது அடுத்ததாக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் எதுன்னு பார்த்தோம்னா செவ்வல்கள் நோய் ஆங்கிலத்தில் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன ஆகும்னா அந்த கரணைகள் வளர்ந்த பிறகு அதை உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ள நீல வாக்கில் சகுப்பு நிற கோடுகள் இருக்கும் அது நம்ம ஸ்மெல் பதி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா எரிசாராயம் அந்த சாராய ஸ்மெல் வரும் இந்த செவல்கள் நோய் வந்து எதனால் அதிகமாக பரவுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயிர் சுழற்சி முறை இல்லாததான் காரணம் விதைக்கரணைகள் வந்து நல்ல நோய் தாக்கம் இல்லாத விதைக்கரணலை பயன்படுத்தணும் இல்லை நம்மளுக்கு விதைக்கரணைகள் கிடச்சிருச்சு அது எப்படி நம்ம தகுந்த முறையில் அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் பெவிஸ்டின் பூஞ்சனக்கொல்லியோட தண்ணியில் கலந்து இந்த விதைக்கரநிலை பயன்படுத்தி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி சென்டிகிரேடில் பதினெட்டு நிமிஷம் நம்ம வந்து இத ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா இந்த செவ்வலக நோயை நம்ம முழுவதுமாக தடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவ்வளவும் மீறி மகசூல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நூறு டன் மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலத்தில் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் கிடைக்குது இதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன்று ரெண்டு குறைவு ஏற்படுமா மகசூலுக்கு பிறகு நல்ல கேள்வி ஏன்னா நம்ம வந்து நூறு டன் ஒரு ஹெக்டேருக்கு வந்து மகசூல் எடுக்கிறோம் அந்த நூறு டன் எடுக்கக்கூடிய அந்த பயிரானது வந்து நிச்சயமாக நம்ம வந்து அது கரும்பு சாராக இருக்கலாம் இல்லை கரும்பு சக்கையாக இருக்கலாம் இல்லை தோகையாக இருக்கலாம் நூற்றி இருபது கிலோ வந்து தலைச்சத்து எழுபத்தஞ்சு கிலோ மணிச்சத்து நூற்றி ஐம்பது கிலோ வந்து சாம்பல் சத்து தலைமணி சாம்பல் சத்து இவ்வளவையும் வந்து அந்த நூறு டன் கரும்பு ஒரு நிலத்துலேருந்து எடுக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணும் அடுத்த விவசாயம் நம்ம பண்ண போகிறப்ப அதுக்கான இடுபொருளாக நம்ம என்ன பண்ணணும் இயற்கை உரங்களையோ இல்லை பசுந்தலை உரங்களையோ இல்லை செயற்கை உரங்களையோ கொடுக்கணும் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஐயா முன்னால் கேட்டாங்க அந்த நம்ம நடவு செய்கிற பயிர் நடவு அறுவடை முடிந்த பிறகு அதுக்கு அடுத்ததாக உள்ள பயிருக்கு பிறகு மருதாம்பு பயிர்னு சொல்லுவாங்க அந்த மருதாம்பு பயிர் வந்து என்னாகும்னா இவ்வளவு சத்துக்களையும் பயிர் இல்லை முதல் பயிர் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய தலைச்சத்து இரநூத்தி அறுபது கிலோவோட இன்னொரு அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ என்ன பண்ணுவோம் நம்ம சேர்த்து கொடுக்கணும் இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து உரத்தை கொடுக்கணும் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பெரிய முதல் கரும்பு எல்லாத்தையும் எடுத்துரும் ஸோ வளரக்கூடிய அந்த சின்ன தூர்கள் என்னாகும் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காதான் இருக்கும் ஸோ அதனுடைய வளர்ச்சியை நம்ம துரிதப்படுத்தினாதான் அந்த முதல் கரும்பு க நடவு செய்த மாதிரி அந்த கட்டக்கரும்பு அது இந்த அடுத்த வளரக்கூடியது பயிர்கள் நல்லா வளரும் அதுக்கு அறுபத்தைந்து கிலோ வந்து நம்ம அதிகமாக யூரியா வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம இந்த யூரியாவை பயன்படுத்துறது இல்லாம முதல் கரும்பு வந்து அறுவடை செய்யறப்ப உள்ள இந்த கரும்பு தோகைகளை வந்து விவசாயிகள் இந்த வானொலி சாரி இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் வேண்டுவது என்னவென்றால் தீ வைத்து எரிக்கக்கூடாது தீ வைத்து எரிப்பதனால வந்து மாசு கட் அதிக மாசு பாதிக்கப்படுகிறது அடுத்தது சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாம மண்ணில் வளரக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் அது எல்லாமே பாதிக்கப்பட்டு இறந்து போயிருது ஸோ அதுக்காக நான் என்ன சொல்றேன் எரிக்காம அந்தந்த பாத்திகள்லயே வந்து பரப்பி ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்க மூடாக்கு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கருமினுடைய சத்துக்கள் வந்து மக்கி அதுலேயே கிடைக்கும் பட் நம்முடைய மண் வளம் பாதுகாக்கப்படும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பயிர் வகைகளும் நெல்லில இருந்து தானிய வகைகள் எது எடுத்துக்கிட்டாலும் வந்து விட்டமின்ஸ் இருக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு சாம்பல் சத்து இருக்கு அதெல்லாம் சாப்பிடுங்க பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது இருக்கு பட் விவசாயிகள் மத்தியில் வந்து இதற்கான ஒரு விழிப்புணர்வு கிடையாது இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இந்த நுண்ணூட்டச்சத்து அப்படின்றது வந்து இன்றைக்கி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த விட்டமின் டிராப்ஸ்ன்னு கொடுக்குறோம் காலையிலையும் மாலையிலையும் இந்த விட்டமின் ட்ராப்ஸுக்கு ஈக்குவலானது தான் நம்ம பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிறது அதுக்கடுத்து ஒரு சின்ன நான் நுண்ணூட்டச்சத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு விவசாயிகளுக்கு புரியக்கூடிய வகையில் ஒரு தகவலை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பதார்த்தம் ஒரு உதாரணமாக சாம்பார் வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன் அதுக்கு முக்கியமான ஒரு உபப்பொருள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பருப்பு காய்கறிகள் சாம்பார் பொடி புளி எல்லாத்தையும் போட்டுடுறோம் இதையெல்லாம் போட்டுட்டு நம்மளால் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிறிதளவு உப்பு அந்த சிறிதளவு உப்பு தான் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணூட்டச்சத்துன்றது இந்த பருப்பு காய்கறிகள் அனைத்து இப்போ இன்கிரீடியன்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து கரும்பு பயிருக்கு ஏற்ற பேரூட்டங்கள் தலைமணி சாம்பல் சத்து அடுத்து இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லுவோம் கந்தகம் அடுத்தது வந்து அயன் இதெல்லாம் சொல்றது இது போக நம்ம கொடுக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்து இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய பேரூட்டங்களை வந்து பயிர்கள் எடுக்கும் அதுதான் வந்து நம்ம இந்த விவசாய முறையில் நம்ம புதிதாக செய்ய வேண்டியது என்னென்னா தொடர்ந்து பயிரிட்டுக்கிட்டு வர்றதுனால நம்ம விளைவித்த பயிர்கள் எல்லாமே இந்த நுண்ணூட்டச்சத்து எடுத்துருச்சு ஸோ அந்த எடுத்ததை நம்ம மறுபடியும் மண்ணுக்கு கொடுக்கணும் அதுக்காக இரும்பு சத்து பற்றாக்குறை இருந்தால் நாற்பது கிலோ இரும்பு சல்ஃபேட்டு வந்து அடி உரமாக கொடுக்கலாம் அடுத்தது துத்தநாக சல்பேட்டுக்கு வந்து பதினைந்து கிலோ ஒரு ஏக்கருக்கு உரமாக கொடுத்தோம்னா இந்த துத்தநாக இந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நம்ம வந்து குறைக்கலாம் அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவைன்னு ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க கரும்புக்காகவே பிரத்யேகமாக இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது கிலோ ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அதுல இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து துத்தநாகம் இரும்பு மெக்னீஷியம் இதை நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா பயிரினுடைய இந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்பட்டு பயிருடைய வளர்ச்சி குன்றாமல் நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி மகசூல் கிடைக்கும் அடுத்த நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு பேசிடுவோம் மேடம் ஹலோ வணக்கம் சார் லைன்ல இருக்கீங்க பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேங்க உங்க பேரு சார் சின்னசாமி சின்னசாமி சார் கரும்பை குறித்த உங்களுடைய சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்குங்களா எங்க பகுதியில் வந்து ரெட் சாயில் தான் அதிகமா இருக்கு இதுல என்னன்னா வேர் புழு தான் அதிகமா விழுகுதுங்க வேர் புழு ஆமா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குங்களா

இப்போ இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நிவர்த்தி முறைகள் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்று சு பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும் ஒரே பயிரை வந்து தொடர்ந்து பண்ணாமல் என்னுடைய முக்கியமான முதல் வேண்டுகோள் வந்து பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும் அடுத்ததாக வந்து கோடை உழவு செய்யணும் கோடை உழவு ஆழமாக உழுது நீங்கள் செய்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த வேர் புழுக்கள் வந்து மேலே வந்துடும் மேலே வர்றப்ப என்னாகும் இது வந்து செத்து போயிடும் ஸோ இந்த புழுக்களை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே அழிச்சிடலாம் மூன்றாவதாக என்ன பண்ணணும்னா இந்த புழுக்களுடைய உற்பத்தி வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து ஈரத்தன்மை இல்லை அதிகளவு வெப்பம் இருக்குன்றப்ப இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் கரும்பு வயலை வந்து மிதமான ஒரு தண்ணியை கொடுத்து வெப்பநிலை அதிகமாகாமல் பார்த்துக்கணும் இல்லை இதை பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா விளக்கு பொறிகள் இருக்கு இல்லைங்களா விளக்கு பொறிகளை வந்து அமைத்து இந்த தாயந்து பூச்சிகளை கவர்றதுனால இந்த புழுவனுடைய தாக்கத்தை வந்து நீங்க குறைக்கலாம் இல்லை அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முட்டை ஒட்டுண்ணின்னு இருக்குது ட்ரைகோக்ராமா கைலோனிஸ் அப்படின்ற ஒரு முட்டை ஒட்டுண்ணி எங்களுடைய நிலையங்கள் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து நாங்களும் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளுக்கு அனைத்து வேளாண்மை கல்லூரி மற்றும் அறிவியல் நிலையங்கள்லையும் இருக்குது இதை நீங்கள் வாங்கி ஒரு ஏக்கருக்கு ஒரு சிசி அது ரெண்டு ரெண்டு புள்ளி ஐந்து சிசி வந்து ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிசி நீங்கள் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் நான்கு மாதங்களுக்கு வரை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறு டு ஏழு முறை நீங்க பண்ணுனீங்கன்னா இந்த பூச்சியின் தாக்குதல் வந்து குறையும் இதுக்கு இந்த பயிர் வளர்ந்த பயிருக்கு வந்து நம்ம கெமிக்கல் ஸ்ப்ரே கொடுக்கறதுன்றது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத கூறு ஏன்னா நெற்பயிரோ இல்லை மற்ற பயிர் வகை பயிர்களோ வந்து உயரம் வந்து கம்மி கரும்பானது ஐந்து மாதம் ஆனாலே நம்மளுடைய அளவு வளர்ச்சி அதிகமாகிடும் ஸோ அப்போ ராக்கர் ஸ்ப்ரேன்னு சொல்லி அதை முடியும் இது எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு இது இல்லை ஸோ அதனால இந்த முட்டை ஒட்டு நீ இருக்கு இல்லைங்களா இது வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து இந்த பூச்சி வேர்புல தாக்குதல வந்து கொடுக்கும் நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் அதிக அந்த விவசாயிகளுக்கு பார்த்து இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்கோங்க ஐயா ஐயா உங்களுக்கு மேடம் சொன்னதுல இருந்து உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி ஆயிருக்கும் நினைக்கிறோம் இல்ல மேலும் இதை குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேடம் நம்பர் நிகழ்ச்சி நிறைவில கொடுப்போம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்பர் அவங்க நம்பர் கொடுத்த பிறகு நீங்களே டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கூட அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை அவங்க ஃபோன் மூலியமாகவும் தீர்த்து வைப்பாங்க மேடம் கால் கட்டாயிருச்சு இருந்தாலும் நம்ம நேருக்கு நம்ம சொன்ன விஷயம் போய் சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போது கரும்பு பூஸ்டர் அப்படிங்கிறது இருக்குது இந்த கரும்பு பூஸ்டர்னால் என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன இதனுடைய பயன் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு போய் சேருது மேடம் நல்ல கேள்விகள் கேட்டுருக்குறீங்க இதன் மூலம் விவசாயிகளும் நல்லா பயன்பெறுவாங்கன்ற என்னுடைய நம்பிக்கை இப்போ பூஸ்டர் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தையில் பொதுவாக சொன்னாலே இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம ட்ரிங்க்ஸு சாப்பிட்றோம் இல்லைங்களா பூஸ்ட் பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு அவருடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பூஸ்டை குடிச்சா வந்துடும் சொல்கிறோம் அது மாதிரி நம்மளுடைய பயிரினுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்றப்ப வந்து கரும்புக்குன்னு ஒரு பூஸ்டர் தனியாக தயாரிச்சிருக்கிறாங்க வளர்ச்சி ஊக்கி அதுதான் வளர்ச்சி ஊக்கி தான் பூஸ்டர் அப்படின்றது கரும்புக்காக பிரத்யேகமாக கரும்பு பூஸ்டர்னு தயாரிச்சிருக்கிறாங்க இது வந்து மூன்று பருவநிலங்களில் நிலைகளில் நம்ம பயிருக்கு கொடுக்கலாம் ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இரண்டு கிலோ அந்த மூன்று அளவுகளை வந்து நட்ட நாற்பத்தி ஐந்தாவது நாள்லையும் அறுபதாவது நாளையும் எழுவத்தி ஐந்தாவது நாள்லையும் இதை கொடுக்கலாம் நம்ம இதை கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து இதை கலந்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் இதை கொடுக்குறப்ப இது கரும்புக்கு என்ன ஒரு பலனை கொடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வறட்சியை தாங்கக்கூடியது அடுத்ததாக இது வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது கரும்புன்னு பொறுத்தோன்னா அந்த இடைக்கணுன்னு சொல்லுவாங்க அதனுடைய நீளத்தை வந்து அதிகரிக்கிறதுன்றது ஆய்வு முடிவுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ பொதுவாக வந்து வளர்ச்சி இடைக்கணுவின் நீளத்தை உயரத்தை அதிகரிப்பது வறட்சியை தாங்கக்கூடிய பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கழகத்தில் பயிர் வினையியல் துறையில் வந்து இந்த கரும்பு பூஸ்டர் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிலோவினுடைய விலை வந்து மூவாயிர முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா இதை வந்து நீங்கள் விவசாயிகள் வாங்கி பயன்பெறலாமா அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள்

விவசாயிகளுடைய தேவைக்கேற்பன்னு தான் நம்ம சொல்லலாம் சில விவசாயிகளும் பத்து கரும்பு கட்ட கரும்பு பன்னெண்டு கரும்புலாம் விட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குறைந்தது ஒரு ஐந்து வருடத்துக்கு பிறகு அந்த நிலமான ஐந்து வருடம் வந்து முதல் கரும்பு அப்புறம் நாலு வந்து மருதாம்பு பயிர் எடுக்கிறோம் அப்போ ஒரு பயிருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கிலோ எழுவத்தஞ்சு கிலோ நூற்றம்பது கிலோ தலைமணி சாம்பல் சத்து எடுக்குதுன்றோம் இப்போ அஞ்சு கரும்பு விவசாயம் நம்ம பண்ணி எடுக்கிறப்ப மண்ணினுடைய தன்மை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சத்துக்கள் குறைந்து காணப்படும் அதுக்காக என்னுடைய மண்ணியல் துறை பேராசிரியர் முறையில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஐந்து முறை கரும்பு எடுத்த பிறகு ஒரு பசுந்தலை உரத்தை பசுந்தால் உர பயிரில் வந்து ஒரு சீசனுக்கு வந்து விவசாயிகள் அனைவரும் வந்து பயிரிட்டு அதை மடக்கி உழுது அதுக்கு பிறகு பயிர் வகைகள் பயிர்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து மறுபடியும் கரும்பு சாகுபடி செய்தாங்க அப்படின்னா மண்ணினோட மலம் பாதுகாக்கப்படும் அதுக்கு அடுத்து அவங்க கரும்பு செய்யறப்ப எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க ஏழு எட்டு வரைக்கும் போகுது அப்படின்னு அதனுடைய பருவநிலைகள் இதுல வந்து முதல் நிலையில இருக்கிற அளவுக்கு சுவையும் சத்துக்களும் கடைசி நிலை வரைக்கும் இருக்காது இல்லைங்களா அப்ப எதோட நம்ம நிறுத்திக்கலாம் அதை எந்த பருவநிலையோட நம்ம அதை நிறுத்திக்கலாம் குவாலிட்டி வந்து இருக்காது நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூலும் இருக்காது குவாலிட்டி இருக்காது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய பார்வையில் விவசாயிகள் வந்து அந்த முதல் கரும்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவனம் வந்து வர வரக்கூடிய அந்த மருதாம்பு பயிர்களுக்கு கொடுக்கறதில்ல அதை ம அந்த கவனத்தை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி கொடுத்து அவங்க வந்து பயிர்களை பாதுகாத்தாங்க அந்த உரத்தில் இருந்து பயிர் மேலாண்மை எல்லாத்தையும் அவங்க கடைபிடிச்சு வந்தாங்க நீர் மேலாண்மை அந்த முதல் பயிருக்கு என்ன செய்கிறாங்களோ அதையே இவங்க அதுக்கு செஞ்சார்கள் அப்படின்னா அதனுடைய மகசூல் அதனுடைய குவாலிட்டி வந்து குறையாது அந்த முதல் கரும்பு வெட்டினதுமே அவங்களுக்கு வந்து ஒரு சோர்வு வந்துருது அதுக்கப்புறம் அவங்க வயலுக்கு போறதே வந்து ஒரு கடினமாக நினைக்கின்றார்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மருதாம்பு பயிர் பண்ணுறப்பையும் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அதற்கு உர மேலாண்மை எல்லாத்தையும் நீங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மகசூல் குறைவான இருக்காது என்பது என்னுடைய தெளிவான எண்ணம் இல்ல எல்லா நாட்டிலையுமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மும்மாறி மழை பெய்யணும் முப்போகம் விளையணும் விளையணும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ மாறி போச்சு ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சுற்றுச்சூழல் மாத்துறதுனால விவசாய நிலங்களுடைய சூழ்நிலைகளும் மாறிட்டே வருது இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த பருவநிலைக்கு ஏத்த மாதிரி இந்த கரும்பு வகைகளை எப்படி பயிர் செய்ய பயிர் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஹலோ வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க உங்க பேரு மதுரை மாவட்டம் மேடம் என் பேர் மகேஸ்வரன்

நாங்க ஏற்கனவே வந்து எங்களுடைய ரகத்தை வந்து மேலூர் இருக்கு இல்லைங்களா நேஷனல் கோ சுகர் மில் இருக்கு இல்லீங்களா அலங்காணம் அவங்க மூலியமாக மேலூருக்கு வந்து இருபது டன் விதைக்கரும்பு நாங்க குடுத்திருக்கிறோம் நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்னு இருக்காங்க எங்களுடைய கரும்பு ரகமே சிறுகமணி எட்டு ரகத்தையே பாண்டிச்சேரிக்கு நாற்பது டன் வரலயும் விதைணையில் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய ரகமானது வந்து வளர்ச்சியை தாங்கி வளரும் வெள்ளம் தண்ணி இருந்தாலும் அதுலயும் வளரும் ஒவ்வொரு தாங்கி வளரக்கூடியது மேலும் மாவட்டத்துக்கு நீங்க தாராளமாக எங்களுடைய சிறுகமணி ரகத்தை வாங்கி வெளியே பயிரிடலாம் ஐயா ஒரு டன்னுடைய விலை வந்து மூவாயிரம் ரூபாய் நீங்க எப்ப வந்தாலும் விதை கரணிகள் உங்களுக்கு தயாரான நிலையில இருக்கு இவ இவர் கரிசல் மண்ணுக்கு தகுந்தபடி விளைவிக்கிறாரு இவருக்கு உரம் மேலாண்மை குறித்தும் சொல்லிடுங்களேன் நம்ம அந்த ஒரு உர மேலாண்மை வந்து அவர் மண் பரிசோதனை பண்ணணும் மண் பரிசோதனை பண்ணாங்கன்னா அந்த மண் பரிசோதனை அட்டையிலேயே வந்துடும் அவர் அவருடைய மண்ணில் என்ன உர அளவு இருக்கு என்ன உரம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நான் சொன்னேன் இரநூத்தி அறுபது கிலோ இரநூத்தி இருபது நூத்தி முப்பது யூரியா சூப்பர் பொட்டாஸ் உரங்களை வந்து கொடுக்கலாம் ஐயா மகேஸ்வரன் ஐயா நீங்க சொன்னீங்க உங்களுடைய கரிசல் மண்ணுக்கு ஏற்றபடி கரும்பு விளைவிக்கலாம் ஆனா அந்த மண் பரிசோதனை அப்படிங்கறத செஞ்சிடுங்க அப்பதான் எவ்வளவு உரம் போட முடியும்ன்ற அளவு உங்களுக்கு தெரியும் சரிங்க நன்றிங்க நன்றி

அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் ஒரு ஒரு மாசத்துக்கு பயிரை காய போட்டுட்டு அப்புறம் தண்ணி கொடுத்தீங்கன்னா கனு வந்து உங்களுக்கு இடைவெளி அதிகமாகாது கணு இடைவெளி அதிகமாகலன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது நீங்க எதிர்பார்த்த மகசூல் கிடைக்காது மேடம் சீராக கொடுக்கணும் இப்ப முடிந்த வரையில நீங்க வந்து இந்த மைக்ரோ இரிகேஷன் சொல்றாங்க இல்லைங்களா ஐயா நுண்ணூர் பாசனம்

உங்ககிட்ட தொடர்பு கொண்டு மறுபடியும் பேசுவாருன்னு நினைக்கிறேன் மேடம் நம்ம வந்து பருவநிலைக்கு ஏற்றபடி இப்ப பேசிட்டு இருந்தோம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பருவநிலை இருக்கு அந்த பருவநிலைக்கு ஏற்றபடி இந்த கரும்புகளை எப்படி பயிர் செல்வது இல்ல கரும்புக்குன்னு பயிர் பருவநிலை இருக்குங்களா இப்பதான் பயிரிடணும் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குங்களா பொதுவா விவசாயத்திலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பருவத்தே பயிர்சை அந்த பருவத்தே பயிர்சை அப்படின்னு சொன்னா அந்த பருவத்துல செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூச்சி தொல்லைகள் அதிகமா இருக்கும் ஸோ அந்த பூச்சி தொலைகளை தவிர்க்கிறதுக்கு தான் பருவத்தே பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்க எல்லா பயிர்களுக்கும் ஒரு பருவம் இருக்குது அது மாதிரி கரும்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான நான்கு பருவங்கள் இருக்குது முன்பட்டம் நடுப்பட்டம் பின்பட்டம் சிறப்பு பட்டம் முன்பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழித்தை அதாவது டிசம்பர் ஜனவரியில் வரக்கூடியது அடுத்தது நடுப்பட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து உங்களுக்கு மாசி பங்குனியில் வரும் அது ஜனவரி பிப்ரவரியில் வந்துடும் அடுத்தது வந்து பின்பட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சித்திரை வைகாசியில் வரும் இது வந்து பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடியது பட்டம் வந்து ஆடி ஆவணியில் ஜூன் ஜூலைல வரக்கூடியது இந்த ஜூன் ஜூலைல வந்து நம்ம எடுக்கலாம் எடுத்தோம் என்ன அப்படின்னா நம்ம முன்னால் வந்து முக்கியமான பூச்சிகளை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த இடை இயர்லி ஷுட் போரர் அதாவது இளங்குரத்து புழுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் வந்து நம்ம பிளான்டிங் எடுத்தோம் அப்படின்னா நம்ம முளைத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்லேயே அந்த பயிர்கள் வந்து இந்த இளங்குருத்து புழுவுனால பாதிக்கப்பட்டுரும் அதுக்காக தான் அந்த முக்கியமாக நம்ம பயன்பட சீசன் வந்து என்னென்னா முன்பட்டம் இந்த டிசம்பர் ஜனவரி மார்கழி தையில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நோய் கட்டுப்பாட்டுக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை வரக்கூடிய நோய்களையும் நம்ம பூச்சி தொலைகளையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அடுத்து நேயர் காத்துட்டு இருக்கிறாரு யாருன்னு பார்ப்போம் ஹலோ வணக்கம் சார் லைன்ல இருக்கீங்க பேசலாம் ஹலோ வணக்கம்

சொல்கிறாங்க மேடம் சொல்கிறாங்க கேளுங்க ஐயா இதுக்கான தொழில்நுட்பமும் நான் வந்திருக்கேன் வந்து வயல்வெளி ஆய்வுகள் எல்லாம் பண்ணி நான் எல்லாம் கொடுத்துருக்குறோம் பட் இருந்தாலும் உங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் தெரிவிச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுடுமல்லி தொல்லைக்கு வந்து இருபது சதவீதம் யூரியா கரைசில வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று ரெண்டாவது வந்து கோடை உழவு செய்வது வந்து நல்லது இந்த பூச்சி புழுக்களுடைய கூடுகளாக இருக்கட்டும் இல்லை விதையினுடைய அந்த களைகளுடைய விதையை நம்ம இது பண்ணுறதை எலிமினேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் நீங்கள் கோடை உழவு செய்யணும் இந்த சுடுமொழியினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இருபது சதவீதம் யூரியா கரைசலை பயன்படுத்தலாம் இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டூ ஃபோர் டி சோடியம் சால்ட் அப்படின்னு இருக்கு அதை வந்து ஒரு ஒரு ஹெக்டேருக்கு இல்லட்டா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோ ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சுடுமொழியினுடைய தாக்கத்தை குறைக்கலாங்க ஐயா

கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்பாங்க நிவர்த்தி பண்ணுங்க அதுக்கு லாஸ்டாக நம்ம கேட்குற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் எத்தனை ரகங்கள் இருந்தாலும் மண் வகைகள் இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பருவ சூழ்நிலை மாறுது இந்த நவீன காலகட்டத்தில் உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கரும்பு சாகுபடியில் எப்படி மகசூல் பெறலாம் அல்லது விதைக்கலாம் நல்ல ஒரு கேள்வி எப்படின்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து இந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னா தான் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவங்க இந்த கரும்பு விவசாயத்தை செய்ய முடியும் அந்த நவீன தொழில்நுட்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க சஸ்டைனபிள் சுகர் கேன் இனிஷியேட்டிவ் தமிழில் நீடித்த நவீன கரும்பு சாகுபடின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய முறைக்கும் இந்த நவீன கரும்பு சாகுபடி முறைக்கும் என்ன வந்து வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைக்கரன்டைய அளவு வந்து குறையிறது இப்போ விவசாயிகள் செய்யக்கூடியதில் வந்து முப்பதாயிரம் இருவரு கருணைகள் தேவைப்படுகிறது ஆனால் நம்ம தொழில்நுட்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது ஐயாயிரம் பரு கருணைகள் மட்டும் போதும் அடுத்த இதில் ஊடு பயிர் செய்கிறோம் நம்ம நவீன தொழில்நுட்பத்தில் ஊடு பயிர் கொடுக்குறோம் இந்த ஊடு பயிர் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மண் வளம் பாதிக்கப்படுகிறது இல்லை அடுத்ததாக விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் ஒரு எழுபது நாளில் வந்து கூடுதல் வருமானம் கிடைக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஊடு பயிர் போறதுனால கலை நிர்வாகம் கலை கட்டுப்பாடு வருகிறது அடுத்தது நம்ம இன்னைக்கு ஒரு விவசாய ஐயா கேட்டாங்க இன்னைக்கு வந்து வேலையால் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது கரும்பு சாகுபடியை அறுவடை செய்யறதுக்கு அப்படின்னாங்க ஸோ இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு அவங்க வந்து இடைவெளியை வந்து ஐந்து மீட்டருக்கும் இரண்டு மீட்டர் இடைவெளியில் வந்து நடவு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க அறுவடை செய்யும் பொழுது இந்த இயந்திரத்தை கொண்டு அவங்க வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்றது அடுத்ததாக நீர் சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் செய்யக்கூடிய முறைக்கும் இந்த நவீன சாகுபடி முறைக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு எம்எம் வந்து தண்ணீர் சேமிப்பதில் வந்து அதாவது நாற்பது சதவீதம் வந்து நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய முறைக்கும் இந்த விவசாய முறைக்கு நம்ம வந்து சேமிக்கலாம் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் மகசூல பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் செய்யக்கூடிய முறைக்கும் இந்த நவீன சாகுபடி முறையிலையும் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தைந்து டன்னு வந்து நவீன சாகுபடி தொழில்நுட்பம் மூலமாக அவங்க பெறலாம் அதனால் அவங்களுடைய வருமானத்தை வந்து ரெட்டிப்பாக்கலாம் என்பது இந்த நவீன சாகுபடி தொழில்நுட்பத்தின் முக்கியமான அம்சம் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க தெளிவாக நேர்களே நீங்கள் மேடம் பார்த்து இன்னும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் கொடுக்குறோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கரும்பு விளைவிக்கும் விவசாயிகள் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஏழு ஒன்று இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கரும்பை குறித்த உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேடம் ரொம்ப அழகா அந்த கரும்புக்கு ஏற்ற மண் உறவகைகள் பத்தி ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எங்கள் நேர்களுக்கு விவரித்தி சொன்னதற்காக எங்கள் பொதிகை நிலையத்திற்கு வந்து சிறப்பு தமைக்காக மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி பொதிகை டிவிக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விவசாயிகள் கரும்பு பொதுவாக கரும்பு விவசாயிகளுக்கு இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து வாய்ப்பு தந்தமைக்கு தொலைக்காட்சி நிலையத்துக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்